நேத்தா மகாஜன் எல்லாத்துக்குமே சொன்னார் ஹால் கிடையாது. நீங்கள் அஞ்சு ஃபோன் இருக்கு சொல்லு, ஐடி காணி நான் வாங்கினது. என் அன்பார்ந்த உறவுகளுக்கு அன்புடன் வணக்கத்தை தெரிவித்துள்ளது உங்கள் நாகரசம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் வந்து இன்றைக்கி கொடியே இருக்கிறாங்க, அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக காமிக்க போகிறோம். இப்போ எனக்கு உடம்பு சரியில்லாதனால சரியானால வீடியோ எடுத்து நம்ம போட முடியல, அது இல்லாமல் நம்ம சபரிமலை போயிட்டோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வீடியோக்குள்ள வந்து பாருங்கள். நானும் தருவிக்கலாமே கந்தூரி விழாவில் கொடியேற்ற முதல் குடியிறக்கம் வரை பாதுகாப்பு பணியிலும் தொண்டர் பணியிலும் காமிக்கக்கூடிய இடம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கால்மாட்டுக்கு பக்கத்தில் தான் காமிக்க போகிறோம், அதாவது எஜமானோட கால்மாட்டு பகுதி தான். இந்த இடத்துக்கு வந்து ஃபேமிலியாக வந்தால் ஆண்கள் யாரும் கூட போவாதீங்க. என்ன எதனால் நான் அப்படி சொல்கிறேன்னா, உங்களோட பாக்கெட் மணியை சேவ் பண்ணுறதுக்கு தான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சகோதரிகளுக்கு வந்து உலகத்துலேயுமே எங்கேயுமே இருக்காது அந்தளவுக்கு ஒரு ஃபேன்சி ஸ்டோர் உள்ள இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 கடை இருக்கும். நீங்கள் 10,000 ரூபா இல்லை 20,000 ரூபா எடுத்துகிட்டு போனாலும் அந்த காசு அங்கே அப்படியே போயிடும், எல்லாமே ஜாமான் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதனால் நீங்கள் தருகாலையோ இல்லை ரூம்லேயே இருந்துக்கிட்டு ஒரு 1,000 ரூபா 2,000 ரூபா கொடுத்து விட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஜாமான் வந்துடும். நீங்கள் கூட போனீங்கன்னா அவங்க கேட்குறதெல்லாம் 10-20,000 ரூபாய்க்கு வாங்கி தான் கொடுக்கணும். உங்களோட சேஃப்டிக்காக சொல்கிறேன். இந்த கடையை பற்றி நான் வந்து சொல்லி தான் ஆகணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளியூர்லேருந்து மக்கள் வருவீங்க, மெயின் வாசல் வழியாக வந்துட்டு அங்கே உள்ள பஜாரில் அப்படியே ஜாமான் வாங்கிட்டு போயிடுவீங்க. இந்த கடையாகப்பட்டது கால்மாட்டு வீதின்னு சொல்லுவோம், எஜமானோட கால்மாட்டு வீதியில் உள்ள கடைகள் தான். கிட்டத்தட்ட ஒரு 400 கடைகள் உள்ளது இந்த இடத்துல. கடை பார்த்தீங்கன்னா கொடி ஏறணும் பே போட்டுருவாங்க. கிட்டத்தட்ட கொடி இறக்கிமே ஒரு 2-3 நாள் வரைக்கும் இருக்கும். மொத்தம் ஒரு 15 நாள் இந்த கடை இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருதலை பட்சமாக தான் இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு ரெஸ்பான்ஸே இருக்காது, எங்கிட்ட எதுவுமே இருக்காது. உங்களுக்கு உலகத்தில் இருந்தால் அந்த மாதிரி புதுசாக வந்து அமெரிக்காவில் தயாரித்தாங்களோ ஜப்பானில் தயாரித்தாங்களோ அந்த ஜாமான் எல்லாமே நம்ம நண்பர்கள் கொண்டு வந்து வாங்கி வச்சுருவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ எடுத்துகிட்டு போனாலும் நண்பர்கள்ட்ட நீங்கள் வந்து வாங்கிட்டு ஜாமான் வாங்கிட்டு கொடுத்துட்டு தான் வரணும். ஏன்னா அந்தமாரி தான் வச்சுருப்பாங்க. எங்களுக்கு உள்ள ஜாமான் இருந்தால் நாங்கள் பேரம் பேசி அப்படி இப்படின்னு வாங்குவோம். ஆனால் எங்களுக்கு எந்த ஜாமானுமே இருக்காது. இது விதமான அந்த பேக்கு இந்த பேக்கு எல்லாமே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்தால். அதுக்கு மேலே
படி 50, ரெண்டு படி 100, மூணு படி 200. அதான் 100. தம்பி தம்பி கையை கல்வி கூட மேலே பார்க்கணும். நம்ம காமிக்கிற வாசல் பார்த்திங்கன்னா இதான் கால்மாட்டு வாசல். இங்கே ஏற்ற மாதிரியே ஒரு நாகூர் ஆண்டோர் ஸ்வீட்ஸ்னு ஒரு கடையை தான் நம்ம காமிச்சிட்ருக்கோம். ஏன்னா எங்கள் நாகூரில் பாரம்பரிய ஒரு ஸ்வீட்ஸ் ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்டிங்க, அதுக்கு பேர் தான் தம் ரொட்டுன்னு சொல்லுவோம். இந்த கடைகளெலாம் நிறைய கடைகளில் இருக்குது. இப்போ இந்த கடையை நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து காமிக்கிறேன். இங்கே யாராவது விருப்பம் உள்ளவங்க ஸ்வீட் வாங்கி சாப்பிடுங்க, என்னான்ட்டு அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பிடிச்சிருந்தா வாங்க. இப்போ நிறைய ஸ்வீட்ஸ் காமிக்கிறோம் பார்த்தீங்களா. இதில் நாகூரில் ஃபேமஸ் வந்து என்னென்னா தம் ரொட்டுன்னு ஒன்று இருக்குது, தம்மடன் இருக்குது. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு வேறு எங்கேயுமே இருக்குது. அதான் பார்க்க போகிறோம் வாங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொன்று நம்ம வந்து ஒவ்வொரு ஊரில் வந்து பால்கோவா அப்புறம் மைசூர்கோவா ஒவ்வொரு ஃபேமஸ் சொல்லுவோம். எங்கள் நாகூரோட ஸ்வீட் பார்த்தீங்கன்னா அது வந்து வாங்கி சாப்பிட்றீங்க, பேர் என்னான்னு தெரியாது. அந்த ஸ்வீட்ஸ் வேறு எங்கேயுமே தமிழ்நாடு ஃபுல்லாக கிடைக்காது, சொல்ல போனால் எந்த நாட்டிலையுமே கிடைக்காது. அதான் நான் காமிக்கும் தம் ரொட்டுன்னு சொல்லுவோம். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த நாட்டிலையுமே இல்லைங்க, எங்கள் நாகூரில் மட்டும்தாங்க இருக்கும். சாப்பிட்டுருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ரவா ரவா வந்து நல்லா வறுத்து வந்து பாலில் போட்டு போட்டு அதில் போட்டுக்கிண்டி நல்லா செஞ்சுட்டு தம் வைக்கணும். நம்ம பிரியாணிக்கு எப்படி செஞ்சு வச்சாலும் மேலே தம் வைக்கிறாங்களே அதே மாதிரி வச்சா அது தம் ரொட்டு தான். இது ரொம்ப ஃபேமஸான இது. நம்ம ஊர்ல மட்டும்தானே அது? ஆமா, நம்ம நாகூர்ல மட்டும்தான் கிடைக்காது, வேற எங்கேயுமே கிடைக்காது. தெரியாதவங்க அது பேர் என்ன சொல்லுவாங்க? தெரியாதவங்க நாகூர்ல வந்தாலும் வாங்காம யாரும் போக மாட்டாங்க. ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் நிறையா ஷேரிங் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கமெண்ட் செக் சொல்லுங்கள். என்னால் வந்து இப்போயுமே பார்த்திங்கன்னா என்னால் உடம்பு முடியல, ஏன்னா ஒரே கோல்டு ஜுரமும். இருந்தாலும் நம்ம வந்து இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு எடுத்து போகிறேன். நிறைய வீடியோ கூட எடுத்து போட முடியல என்னோடய சூழ்நிலைகள். கோச்சிக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.